பிக் பாஸ் அல்டிமேட்ல இப்ப கரண்டா லைக் அண்ட் டிஸ்லைக் டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டது ஹவுஸ்மேட்ஸ்க்கு. அப்போ வனிதா அவர்கள் யாருக்கு லைக் கொடுத்தாங்க அப்படின்னா தாமரை செல்வி அவர்களுக்கு தான். அது கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கான காரணத்தை ரொம்பவே டீடைல்டா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தாமரை அவர்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் பத்தி எனக்கு ஐடியாவே கிடையாது, எனக்கு தெரியாது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கா, அவளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, அவளுடைய ஜேர்னி என்ன அப்படின்றத பத்தி இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பர்சனல் லைஃப் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ என்னுடைய லைஃப்லயும் அவளுடைய லைஃப்லயும் சிமிலரான ஒரு விஷயம் இருக்கு. நான் எப்படி என்னுடைய மகனை பிரிஞ்சிருக்கனோ அப்படிதான் தாமரையும். சோ அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தாமரையோட இந்த ஜர்னி பாத்திரி இப்ப அவ எங்க இருக்கா அப்படின்னு அவளுடைய பயணத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு கிராமத்துல நிறைய பேர் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம், பட் சென்னைக்கு நீ புதுசு இல்லையா, சோ இங்க ஒரு அக்காவா உனக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வனிதா அவர்கள் எமோஷனலா சொன்னாங்க. நீ பெரிய எடுத்துக்காட்டு தாமரை, நிறைய பேருக்கு உன்னுடைய கிராமத்திலே நிறைய பேர் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி வனிதா அவர்கள் இதெல்லாம் சொன்னதும் தாமரை அவர்கள் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தாமரை அவர்கள் இந்த டாஸ்க் பண்றப்போ ஹார்டின் வனிதா அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் அதாவது இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நிறைய சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது உண்மையிலே நீங்க ரொம்ப பாவம் அக்கா, உங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீலே பண்ணவேனா, எப்பவுமே உங்களுக்கு சொந்தமா எங்களுடைய ஃபேமிலியோட அன்பும் ஆதரவும் என்னைக்குமே இருக்கும், ஒரு தாயா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை அவர்களும் எமோஷனலா வனிதா அவர்கள் பத்தி பேசியிருந்தாங்க. சோ தாமரை அண்ட் வனிதா இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி அவங்க சொன்ன மாதிரியே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில சிமிலாரிட்டிஸும் இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி ஆறுதலா பேசி பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங்கும் வந்திருக்கு. வனிதா அவர்கள் சொன்னதை பார்த்து தாமரை அவர்கள் எமோஷனல் ஆகி அழுதது அப்படின்ற விஷயம்லாம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி சில நாட்கள்லயே இவ்வளவு பாண்டிங் வந்திருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த புரிதலை காட்டுது. சோ வனிதா அவர்கள் அக்காவா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அதை பார்த்து தாமரை அவர்கள் எமோஷனலா ரியாக்ட் பண்ணதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.